சர்வதேச கோடு இதனை பற்றி நாம் கவனிப்போம் இதோ இங்கு பூமியை நாம் கவனிப்போமானால் கிரீன் பீச் ஊடாக செல்கின்ற பூச்சியம் பாகை நெடுங்கோடு இதனூடாக வளையங்கள் இருப்பதை பற்றி கண்டோம் அவ்வாறு வரும்போது பனிரெண்டு வளையங்கள் கிழக்கு பக்கமாக கடந்து வரும்போது நூற்றி எண்பது பாகை அவ்வாறே மேற்கு மேற்கு பக்கமாக குறைந்து வருதல் என்று சொல்லுவோம் அவ்வாறு வரும்போது நூற்றி எண்பது பாகை வருகின்றது மேற்கு பக்கமாக பனிரெண்டு மணி குறைகின்றது அவ்வாறே கிழக்கு பக்கமாக பனிரெண்டு மணி தியாலம் கூடுகின்றது அவ்வாறு பார்க்கும்போது இந்த நூற்றி எண்பது பாகை கோட்டின் இருபுறத்திலும் உள்ள பகுதிகளுக்கு நேர வேறுபாடு இருபத்தி நாலு மணி தியாலமாக அமைய முடியும் அதாவது நூத்தி எண்பது பகை கோட்டின் இருபுறங்களிலும் உள்ள நேர வேறுபாடானது ஒரு நாளாக காணப்படும் அதாவது இதோ இது மேற்கு பகுதி என்று எடுத்துக்கொண்டுள்ளோம் என்றால் மேற்கு பகுதியிலிருந்து கிழக்கு பகுதிக்கு செல்லும் போது ஒரு நாள் கூடுகின்றது அதாவது சனிக்கிழமையாக இருந்திருந்தால் மேற்கு பகுதியில் நூற்றி எண்பது பகை முனையில் சனிக்கிழமையாக இருந்திருந்தால் அவர் கிழக்கு பகுதியில் நூற்றி எண்பது பாகை பகுதிக்கு சென்றால் ஞாயிற்றுக்கிழமை அதே நேரமாக காணப்படும் அவ்வாறே கிழக்கு பகுதியின் நூற்றி எண்பது பாகை முனையிலிருந்து மேற்கு பகுதியில் உள்ள நூற்றி எண்பது பாகை முனை சென்றால் அவருக்கு ஒரு நாள் குறைந்து ஞாயிற்றுக்கிழமையாக இருந்திருந்தால் உதாரணமாக ஞாயிற்றுக்கிழமை காலை எட்டு மணி என கொள்வோம் அவர் அதே நேரத்தில் அடுத்த பகுதிக்கு சென்றால் அவர் சனிக்கிழமை காலை எட்டு மணிக்கு அங்கு இருப்பார் எனவே அவருக்கு ஒரு நாள் கூடுகிறது என சொல்வோம் ஏனென்றால் மீண்டும் அவர் சனிக்கிழமை காலை எட்டு மணி முதல் தனது பயணத்தை ஆரம்பிக்க முடியும் அதாவது பனிரண்டு மணி தேரம் குறைகின்றது பூமியின் இணைக்க வேண்டிய பகுதி இதோ இந்த மறை பனிரண்டும் பாகை பக்கமாக இணைக்க வேண்டிய பகுதி அவ்வாறு இணைக்கும் போது இரண்டும் ஒரே அச்சாகத்தான் வரப்போகின்றது அங்குதான் பனிரெண்டாவது வளையமும் அங்குதான் சர்வதேச திகதி கோடும் காணப்படுகின்றது நாம் இதோ மேற்கு பக்கமாக உள்ள நூற்றி எண்பது பாகை பகுதிக்கும் கிழக்கு பக்கமாக உள்ள நூற்றி எண்பது பாகை பகுதிக்கும் இடையில்தான் ஒரு நாள் அதாவது இருபத்தி நாலு மணித்தியாலங்கள் வேறுபாடு காணப்படும் என கூறுகின்றோம் அதுவும் மேற்கு பக்கமாக இருக்கின்ற திகதியை விட கிழக்கு பக்கமாக உள்ள நூத்தி எண்பது பாகை எல்லையில உள்ள திகதியானது ஒரு நாள் சரியாக அதிகமாக காணப்படும் இதனையே நாம் இருபத்தி நாலு மணித்தியால கணக்கில் நாம் பார்ப்போம் என்றால் கிரீன் வளையத்தில் நேரத்தை பனிரெண்டு மணியாக எடுத்துக்கொள்வோம் என்றால் ஒரு நாளில் பனிரெண்டு மணி மணியாக எடுத்துக்கொள்வோம் என்றால் குறைந்து சென்று அவ்வாறே நூத்தி எண்பது பகை வரும்போது பூச்சிய மணியை அடையும் அதேவேளை மறுபக்கமாக பனிரெண்டிலிருந்து அதிகரித்து சென்று கிழக்கு பக்கமாக உள்ள நூற்றி எண்பது பாக எல்லையில் இருபத்தி நாலு மணித்தியாலத்தை அடையும் எனவே இருபத்தி நாலு மணித்தியாலத்திற்கும் எனவே பனிரெண்டு மணியாக இருக்கும் போது பங்களாதேசின் நேரம் பதினெட்டாக இருக்க போகின்றது அவ்வாறு இந்தியாவை எடுத்துக்கொள்வோம் என்றால் மும்பை சக ஐந்தரை மணி தியாலம் வேறுபாடு காணப்படுகின்றது எனவே பனிரெண்டுடன் ஐந்தரை சேர்க்கும் போது பதினேழு முப்பது அதே நேரம்தான் இலங்கை கொழும்புக்கும் அமைகின்றது காரணம் இந்தியா மற்றும் இலங்கை ஆகியன ஒரே வளையத்தினுள்ளேயே அமைந்துள்ளன என்பது குறிப்பிடத்தக்கதாகும் இவ்வாறு இந்த அட்டவணையில் உள்ள ஏனைய நேரங்களையும் நீங்கள் ஏனைய நாடுகளுக்கான நேரங்களையும் நீங்கள் அவதானிக்க முடியும் மாணவர்களே இங்கு நாம் கற்ற விடயங்களுக்கான பொழிப்பை இப்போது கவனிப்போம் முதலாவதாக கிரீன்பீச் நகரத்தினூடாக அமைந்துள்ள சைபர் பகை நெட்டாங்கை நாம் கிரீன் நல்வான் அல்லது சைபர் பகை நெடுங்கோடு என அழைப்போம் என தெரிந்து கொண்டோம் கோ கிரீன்இச் கோட்டின் இரண்டு பக்கமும் அதாவது பாகை மேற்கு புறமாகவும் பாகை கிழக்கு புறமாகவும் எடுத்தால் வருகின்ற அந்த முதலாவது வளையத்தை பூச்சிய நேர வளையம்